ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி 2022 நடைபெற்ற க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். தமிழ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவறான இணையை அறிக. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவாலை அதாவது தீயினுடைய அனல் அல்லது ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கார் ஹாரன் மகிழ்வுந்து ஒளி. மூணாவது சப்தம் ஓசை. நாலாவது ஈக்குவலாக நிலையாக. தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஈக்குவலாக நிலையாக. ரெண்டாவது இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன விடை? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் விடை. நெக்ஸ்ட்டு நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க. ஆன்சர் வந்து பேரறிஞர் அண்ணா. மடலி அல்லது வடலி என்பதனை குறிக்கும் பொருள் தேர்க. ஆன்சர் வந்து பனையினுடைய இளநிலை. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் 5 வகைப்படும். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் 18 ஒழிக்க உடல் இயக்கத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள் எத்தனை? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5. உயிருக்கு முதன்மையானது எது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காற்று. உயிர் எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் வந்து 12. மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு? ஆன்சர் வந்து அரை மாத்திரை. உயிர்மை எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் வந்து 216. நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைத்தல் எதிர்காலம். அதுக்குண்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலை மீது ஏறுவேன் அப்படிங்கிறதான் எதிர்காலம். நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட தொடர் எக்காலத்துக்கு உரியது. ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஆன்சர் என்ன அப்படின்னா நிகழ்காலம். எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும்? கண் கூட்டல் அழகு, கண்ணழகு அப்படிங்கிறது தான் வந்து சரியான புதிய சொல். நெக்ஸ்ட்டு பொருளுக்கேற்ற வினை மரபை எழுதுக. சோறு உண் அப்படிங்கிறது தான் வந்து சரியான வினை மரபு. நெக்ஸ்ட்டு எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது சரியான எழுத்து வழக்கு தொடர். நெக்ஸ்ட்டு பின் வருவனவற்றுள் எது சரியானது? பேச்சு வழக்கில் கேட்டிருக்காங்க. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும் அப்படிங்கிறதான் சரியான பேச்சு வழக்கு. நெக்ஸ்ட்டு நிறுத்தல் குறிகளை அறிதல். சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அந்தோ ஆச்சரியக்குறி, புனையின் காலில் அடிபட்டு விட்டதே ஆச்சரியக்குறி. அதுதான் வந்து சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடர். ரெண்டாவது நிறுத்தல் குறிகளை அறிதல். யாழினி கமா நிலா நிலா ஓடிவா என பாடினாள். நிலா நிலா ஓடிவான்றதுல அந்த ப்ராக்கெட் போட்டுக்கணும். இது வந்து சரியான நிறுத்தல் குறிகள் இடப்பட்ட தொடர். நெக்ஸ்ட்டு சரியான கலை சொல்லால் பொறுத்துக. லிங்குஸ்டிக் அப்படிங்கிறது ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழியியல். ஃபோனோலாஜி அப்படின்னா வந்து ஒலியியல். மூணாவது ஜேர்னலிசம், ஆன்சர் வந்து இதழியல். நாலாவது ஆர்த்தோகிராஃபி, ஆன்சர் வந்து எழுத்திலக்கணம். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம் எது சரி எது தவறு? கூற்று பாடுதல் படித்தல் தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா படர்க்கைக்கே உரியது. குறில் நெடில் மாற்றம் அடைந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. தொடு தோடு. தொடு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடுதல். தோடு அப்படின்னா வந்து அணிகலன். நெக்ஸ்ட்டு சரியானவற்றை பொறுத்துக. கார்காலம் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஆன்சர் வந்து ஐப்பசி கார்த்திகை. முன்பனிக்காலம் ஆன்சர் வந்து மார்கழி தை. நாலாவது பின்பனிக்காலம் ஆன்சர் வந்து மாசி பங்குனி. நெக்ஸ்ட்டு பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துக பார்க்கலாம். தார் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மாலை. முனிவு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சினம். ஓகை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மகிழ்ச்சி.
தமர் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா உறவினர். நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஷ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். டேஷ்ல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து எனவே. மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படிங்கிறது சரியான இணைப்பு சொல். நெக்ஸ்ட் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஆன்சர் என்ன அப்படின்னா பானை வணைதல் அப்படிங்கிறது சரியானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.